இந்த பரிபூர்ணமான கிருபையும் இந்த பரிபூர்ணமான நீதியும் நம்முடைய செயல்களினாலே கிடைக்க பெறுகிறது அல்ல. நம்முடைய சரீரத்திலே இருக்கிற வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யத்தகாதவைகளை செய்கின்றவர்களாக இருக்கிறோம். சிந்தையிலும் செயல்களிலும் நாம் தவறி தவறி விழுகிறவர்களாக இருக்கிறோம். If you want to fly, you will have to reduce the weight. நீங்க பறக்க வேண்டும் என்றால் எடையை குறைக்க வேண்டும். ஃப்ளைட்ல போகிறதுனாலும் ஒரு வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நாம வாழ்க்கையில உயர வேண்டும் என்றாலும் நம்முடைய எடையை குறைக்க வேண்டும். நான் சொல்ற எடை பர்மனாக இருக்கக்கூடிய எடை மாத்திரம் இல்லைங்க, நான் சொல்லுகிற எடை மனதிலே இருக்கக்கூடிய பாரங்கள். எல்லா பாரங்களையும் வைத்துக் கொண்டு நாம் உயர எழும்பலாம் என்று சொல்லி நாம் நினைக்கவே முடியாது. அந்த பாரம் நம்மை அழுத்துகின்றதாக இருக்கின்றது. நாம் செய்த தவறுகள், நாம் செய்ய தவறிய செயல்கள், இதையெல்லாம் நினைச்சு குற்றம் நம்மை குற்றி கொண்டே இருக்கும்போது அந்த குற்ற மனப்பான்மையோடு நாம் உயர எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். பிரியமானவர்களே, யூ ஹாவ் டு ரெடியூஸ் யுவர் வெயிட் டு ஃப்ளை ஹை. ஆண்டவர் நம்மை உயர எழுப்புவதற்காக வந்தவராய் இருக்கின்றார். ஒரு மனுஷனால அவர் செய்த தவறுனால எப்படி மரணம் ஒரு நிச்சயமாக இருக்கின்றதோ அதே போலதான் நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிருபையும் நிச்சயமாக இருக்கிறது, நீதியும் நிச்சயமாக இருக்கிறது. God has given us a gift of righteousness. நீதியின் ஜீவனின் நித்திய ஜீவனின் பரிசை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ரோமர் 5:17 ஆண்டவர் நம்மோடு கூட இன்று பேசுகிறவராயிருக்கிறார். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி எவ்வளவு ஒரு நிச்சயம் பாருங்க. ஜீவனை பெற்று ஆளுகிறவர்கள், நித்திய ஜீவனை பெற்று ஆளுகிறவர்கள், ஃபுல்னஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ், பரிபூர்ணம் என்று சொல்லி நமக்கு கிடைக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த பரிபூர்ணமான கிருபையும் இந்த பரிபூர்ணமான நீதியும் நம்முடைய செயல்களினாலே கிடைக்க பெறுகிறது அல்ல. நம்முடைய சரீரத்திலே இருக்கிற வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யத்தகாதவைகளை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். சிந்தையிலும் செயல்களிலும் நாம் தவறி தவறி விழுகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த காலை வேளையிலே மரணம் எப்படி நிச்சயமோ அதுபோல எனக்கு என் இயேசு கிறிஸ்துவினாலே பரிபூர்ணமான கிருபை நிச்சயம், பரிபூர்ணமான ஜீவன் நிச்சயம், பரிபூர்ணமான நீதி எனக்கு பரிசு என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு ஆரம்பிப்போம். Let us fly high, leaving all our weight down here. God morning.